விரைவு செய்திகள். திரிபுரா முதலமைச்சர் மாணிக் சஹா தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பிஜேபி மாநிலங்களவை உறுப்பினராக பொறுப்பு வகித்து வந்த மாணிக் சஹா கடந்த மே மாதம் 15ஆம் தேதி திரிபுரா முதலமைச்சராக பதவியேற்றார். அதனைத் தொடர்ந்து திரிபுரா சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றார். இதையடுத்து மாணிக் சஹா நேற்று குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான வெங்கையா நாயுடுவை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். அவரது ராஜினாமா கடிதம் ஏற்றுக் கொள்ளப்பட்டதாக மாநிலங்களவை செயலகம் அறிவித்துள்ளது. ராணுவத்திற்கு நிதி திரட்டப்படுவதாக கூறி வெளியிடப்பட்டுள்ள வங்கிக் கணக்குகளை நம்பி மக்கள் ஏமாற வேண்டாம் என ராணுவம் எச்சரித்துள்ளது. போரில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு நிதியுதவி வழங்கவும் ராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்களை வாங்குவதற்காகவும் உருவாக்கப்பட்டிருப்பதாக கூறி சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ள வங்கிக் கணக்குகள் ராணுவம் தெரிவித்துள்ளது. ராணுவத்தினருக்கு நன்கொடை அளிப்பதற்கான அதிகாரப்பூர்வ வங்கிக் கணக்கை https://indianarmy.nic.in/home என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் எனவும் மக்கள் தொடர்புக்கான ராணுவ கூடுதல் தலைமை இயக்குநர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தேசிய அனல்மின் கழகம் நிதியாண்டின் முதல் காலாண்டில் சுமார் 21%க்கும் அதிகமாக மின் உற்பத்தி செய்துள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் சுமார் 85 பில்லியன் யூனிட் அளவிற்கு மின் உற்பத்தி செய்த தேசிய அனல்மின் கழகம் இந்த ஆண்டில் சுமார் 104 பில்லியன் யூனிட் அளவிற்கு மின் உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளது. கடந்த ஆண்டின் ஜூன் மாதத்தில் சுமார் 26.9 பில்லியன் யூனிட் அளவிற்கு மின் உற்பத்தி செய்யப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டின் ஜூன் மாதத்தில் 34.8 பில்லியன் யூனிட் அளவிற்கு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டின் மின் உற்பத்தியை விட 29.3% அதிகமாகும். போராட்டங்களின் போது ரயில்வே சொத்துக்கள் சேதமடையாமல் இருக்க ரயில்வே பாதுகாப்பு படையினருக்கு சிறப்பு பயிற்சி அளிக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக அரசு அறிவித்த திட்டங்களுக்கு எதிரான போராட்டங்களின் போது ரயில்களுக்கு தீ வைக்கப்பட்டதுடன் ரயில் நிலையங்களும் சேதப்படுத்தப்பட்டன. இதை தடுக்கும் வகையில் ராபோ எனப்படும் பொது ஒழுங்குக்கான அதிரடிப்படையின் உதவியுடன் புதிய முயற்சியை ரயில்வே நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. தில்லி, லக்னோ, வாரணாசி உள்ளிட்ட 12 மண்டலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 182 ஆர்பிஎஃப் வீரர்களுக்கு முதல்கட்ட பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. தமிழகத்தில் மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர் சேர்க்கையில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக சிபிசிஐடி நடத்தி வரும் விசாரணைக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. முந்தைய ஆட்சியின் போது 2020-21 கல்வியாண்டில் சிபிசிஐடி நடத்திய விசாரணையில் தனியார் மருத்துவ கல்லூரிகளின் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்படாமல் மாணவர் சேர்க்கையை நடத்தியதற்கு அப்போதைய தேர்வுக்குழு செயலாளர் செல்வராஜன் காரணம் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த மேல்முறையீடு வழக்கில் நேற்று தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றம் செல்வராஜன் மீதான விசாரணையை சிபிசிஐடி தொடரலாம் என்று உத்தரவிட்டுள்ளது. தேசிய சணல் வாரியம் சார்பில் பெண்களுக்கு சணல் பொருட்கள் தயாரிப்பு குறித்த பயிற்சி இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக தேசிய சணல் வாரியத்தின் சென்னை அலுவலக துணை இயக்குநர் ஐயப்பன் தெரிவித்துள்ளார். ராணுவ அதிகாரிகளின் மனைவிகளுக்கான சணல் தயாரிப்பு பயிற்சி சென்னையை அடுத்த ஆவடியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய சணல் வாரிய துணை இயக்குநர், சணல் தயாரிப்பில் ஆர்வமுள்ள தையல் தெரிந்த பெண்களுக்கு இலவசமாக பயிற்சி வழங்கப்பட உள்ளதாகவும் மேலும் இதுகுறித்து தெரிந்து கொள்ள 9444549448 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.